ஹே வாட்ஸ் அப் கைஸ் ஹாட்ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ஸோ ஸ்க்ரீனை பார்த்தோம் தெரிஞ்சிருக்கோம் ஃபாஜி எப்படி இருக்கு அப்படிங்க தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு கேம் அந்த இந்தியன் மேக் அப்படிங்கறதுனால ரொம்ப பெரிய ஹைப். ஆஃப்டர் வந்து பப்ஜி வந்து பேன் பண்ண பிறகு வேற லெவலில் ஹைப் ஆனிச்சு. ஸோ பப்ஜி ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இந்த கேம் இருக்கும் அப்படின்ட்டு என்கோர் கேம்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியா வந்து இந்த கேம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்துலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பேர் அடிச்சிருக்கேன், ஹாட் ஷாட் பேர் எடுத்துன்னு டேரக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. வேற யார் டீம் இருக்கு இன் மல்டி பிளேயர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து யார் வேணா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு பிள்ளைங்க. ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியமில் இருந்துச்சு. நான் இப்போ தான் வேறு அல்ட்ராவில் வச்சிருக்கிறேன். பேக்ரவுண்ட் வால்யூம் வந்து லைட்டாக கம்மி பண்ணியிருக்கிறேன். ஸோ மற்றபடி கீழே வந்து வேறு எதுவும் பெருசாக ஆப்ஷன்ஸில் சென்சிட்டிவிட்டி வந்து உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே நைஸ், சேவ் கொடுத்துலாம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரில் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரில் வந்து ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கின் காஸ்மெட்டிக்ஸ் ஸோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு காயின். ஸோ இது வந்து சில்வர் காயின். சில்வர் காயின் வந்து கேம்லேயே கிடைக்கும் கொடுக்குது. கோல்டு காயின் வந்து 25 காயின் வந்து டீஃபால்ட்டாக வந்து நம்ம எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆட் ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடை ப்ளே பண்ணால் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 5 கோல்டு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியல. மற்றபடி பர்ச்சேசஸ் நீங்கள் சைடில் பார்க்கலாம். பர்ச்சேஸ் வந்து 20% ஆஃப் த ப்ரொசீட்ஸ் வில் பி கான்ட்ரிபியூட்டட் டு பிகேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகேவி அப்படின்னா எனக்கு அர்த்தம் என்ன தெரியல. நான் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியல. மேபி ஏதாவது சேரிட்டிஸ் சம்திங் அந்த மாதிரி, ஏதாவது கவர்மெண்ட்டோட பிளான் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து 20% கொடுத்துருவாங்களாம். ஓகே பேசிக் பை எல்லாம் மறுபடியும் ஒரு ப்ளே பண்ணி பார்த்தலாம். ஓகே மோட்ஸ் நிறையா இருக்குது. கேம்பெயின் மோட் தான் நான் எனக்கு ஆல்ரெடி தெரியும், கேம்பெயின் மோட் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச், ஒரு மல்டி பிளேயர் மோடு வருது போல இருக்கு கூடி சீக்கிரம். பேட்டில் ட்ரையல் வந்து பிளான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்மாக வருது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு ஒன்று மோடு கொடுத்துருக்காங்க, கமிங் சூன் போடுறாங்க அதனால தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மட்டும் தான் இருக்குது. ஸோ கேம்பெயின் மட்டும் விளையாண்டு பார்த்தோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து டேல்ஸ், அதாவது ஸ்டோரி. ஓ ஸோ ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்குது June 15. ஸோ ஹிந்தி கைஸ் ஃபுல்லாக வந்து இது வந்து டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க மட்டும் தான் இருக்காங்க. கீழே வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே நைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸோ பாரத் பாரத் அப்படின்னு வந்து கேம் வந்து கேமாக வந்து ப்ரொசீட் பண்ணாமல் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது பேட்ரியாட்டிசம் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளுற திணிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இதை வச்சு வந்து நம்ம கேம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். பட் பார்க்கலாம் வந்து இது வந்து இந்த பாடல் நடக்கிற ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்திங் வந்து யாரையோ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். We're going to save our soldiers அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் தான் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து சேவ் பண்ண போறாரு. ஒரு இந்த மூஞ்சி திரும்பி பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி திருப்பினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் மோட் போல இருக்கு. நான் அது கேம்னு நினச்சது விளாண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் மோட் தெரிஞ்சு. சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். மறுபடியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னு எனக்கு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அல்ட்ரா கிராஃபிக்ஸில் இருக்குது. அல்ட்ரா கிராஃபிக்ஸில் என்ன கேட்டால் வந்து இது ஓகே தான். அது வந்து நான் நேற்று நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தேன். வீடியோ பார்த்தப்போ வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. வெறும் பேட் இது பேட் வந்து போக போக தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கையால் தான் காம்பேட் தான், ஃபுல்லாகவே ஃபுல் காம்பேட் தான். ஸோ அவன் டைலாக்லாம் பேசுகிறான் கவனிச்சிங்களா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஜி உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பை சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறப்பில் வேறு எதுவும் இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னா சைனீஸ்லாம் நிறையா எழுதியிருக்குது. நம்ம எந்த பாட்டில் சண்டை போடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்க எதுவும் சொல்லலை. பட் இது சைனீஸ் பாட்டில் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதில் வந்து உட்காந்து நம்ம வந்து ஹெல்த்தை ஏற்றிக்கலாம். யாரையோ தேடுறாப்புல நீ எங்கே இருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லாக ஹிந்தியாக தான் இருக்குது, ஹிந்தியில் தான் வந்து டைலாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் கன் இல்லாமல் இருக்காது. கன்னை வச்சு வந்து ஒரு காம்பேக்ட் வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் ஏன் வந்து இவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு மேக் பண்ணி வித்தவுட் கன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த கிக்கு மட்டும் தான் அந்த கையால் கூட்டுறது கிக்குங்கிற பஞ்சு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஓகே ஸோ பவர் குறையிறது லெட்டர்ஸும் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. அது மேபி கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்கலாம். பட் காம்பேட் ஆக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. காம்பேட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஒரு ரியல் ஃபைட் மாதிரியானவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டில் ராயல் மோட் வந்தால் மோஸ்ட்லி வந்து கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேலே கீழே தெரியுதுல உங்களுக்கு வந்து பவர் கா இதாவது ஹெல்த்து. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் உட்காந்து நம்ம பவர் ஏற்றிக்கலாம். பட் என்னன்னா நான் ஃபஸ்ட்டு நினச்சப்போ வந்து இப்போ அதாவது இந்த நேரத்தில் ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு, பப்ஜி வந்துருச்சு, அண்டு பார்த்தீங்கன்னா பிசி கேம்ஸ் நிறையா சிஓடிலேருந்து சிஓடி கூட மொபைல் வந்து சிஓடி மொபைல் வந்துச்சு. ஸோ இவ்வளோ கேம்ஸ் வந்து இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் நல்ல மொபைல் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கேமை ரிலீஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும்.
ஏன்னா இதே வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து வேற லெவல். ஸோ கண்டிப்பாக வந்து வேற லெவல். பட் இந்த நேரத்தில் வந்து இன்னும் பெட்டராகவே தான் இருந்திருக்கணும். மேபி டீம் டெத் மேட்ச் வந்து ஃபியூச்சரில் வரதா சொல்லிட்டு நம்ம மோடில் பார்த்தோம். ஸோ அது வந்து வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுலேயும் வந்து கன் இல்லாமல் வித்தவுட் கன் வந்து இந்த மாதிரி கையால் குத்துற மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அண்ட் எனிமிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு 19 விழுது, திடீர்னு வந்து ஒரு 9 விழுது. ஸோ 19 தான் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுதுன்னு நினைக்கிறேன். ரெட் கலரில் விழுகிறது தான் மேக்ஸ் பவர் போல் இருக்குது. பட் அது என்ன கான்செப்டில் விழுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஹெட் ஷாட்டாக அந்த மாதிரி நம்ம இதுலனா ஹெட் ஷாட் அடிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ண வேண்டியதான். நீங்கள் இப்போ எனிமிக்கு எவ்வளோ பவர் இருக்குது, சாவானா சாவ மாட்டானா ஸோ அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒரு அவன் கையிலேருந்து வந்து இது போட்டு வெப்பன் போட்டிருக்கான், அந்த வெப்பனை கூட நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் பவர் வந்து கண்டிப்பாக 200 அந்த ரேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். 37 40 40 அதான் அவ்வளோ தான் இருக்கும் கைஸ். 40 40 35 37 43. ஸோ 200 கிட்ட தான் வந்து ஒரு பவர் இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நாளில் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வெப்பனும் வந்து இதாகிடுது. ஸோ வெப்பனும் டேமேஜ் ஆகி வந்து போயிடுது. ஸோ கண்டினியூஸாக வந்து நம்மளால் வெப்பன் இது பண்ண முடியல. பட் இது வரைக்கும் நான் பிளாக் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். பிளாக் வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. அந்த நம்ம அவர் அடிக்கிற வரைக்கும் ஒரு ஆள் நின்றுகிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம தமிழ் படத்துலையும் சரி இந்தியன் சினிமாவில் வந்து பார்க்குற மாதிரியே ஒரு சீனர் தான் இருக்குது. ஒருத்தர் அடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஹிட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இன்னொருத்தர் தான் அப்படி நின்றுகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கான கேம் பிளேவே போகுது அப்படின்னு தோணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். மிக்சட் ரிவியூஸ் தான். நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம், நல்லாவும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஏன் நல்லா இல்லை அப்படின்னா வந்து 2021 இந்த கேம் வந்து கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கேம் வந்துருச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து 2021 இந்த கேமை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட நிறைய கேம் இருக்குன்னா எல்லாத்து கையிலையும் மொபைல் நல்ல மொபைல் இருக்குது, நல்லா எல்லா கேம்ஸும் விளாண்டுருக்குறாங்க, எல்லா கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்துருக்காங்க, எல்லா கேம்ஸோட மெக்கானிக்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஒரு கேம்பெயின் மோட ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தள்ளாக தான் இருக்குது. மற்றபடி டிடிஎம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் டிடிஎம் என்ன கான்செப்டில் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ இந்த டிடிஎம் அப்படின்னு வரப்போ வந்து ஒரு குரூப் ரெண்டு குரூப் வந்து என்ன மாதிரி இருக்க போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு நிஜமாக தெரியல. ஒரு குரூப் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸாக இருப்பாங்க, இன்னொரு குரூப் வந்து எப்படி டெரரிஸ்டாக இருப்பாங்களா. ஸோ அது அதை பற்றி எனக்கு தெரியல. அது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஃப்ரீ ஃபயரை கம்பேர் பண்ண ஃப்ரீ ஃபயர் ஆடியன்ஸ்க்கு வந்து இதை ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா பேட்டில் ராயல் வந்தால் தான் சொல்ல முடியும். பட் பேட்டில் ராயல் வந்தாலும் ஃப்ரீ ஃபயர் இது பண்ணுறதுக்கோ இல்லை சிஓடியை வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கும் வந்து இந்த கேம் போகுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்ஸ். 90% டவுட் தான். ஸோ வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்தளவுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை. பட் எப்பயுமே வந்து ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ வந்து அதை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறையா இம்ப்ளிமெண்டேஷன் வரும், நிறையா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கிராஃபிக்ஸ் படி ஓகே, கிராஃபிக்ஸ் வந்து என்கிட்ட வந்து இனஃப் கிராஃபிக்ஸ் ஃபார் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி பார்டர் கான்செப்ட் இல்லாமல் வந்து காமனான ஒரு கான்செப்ட் குளோபலி எல்லோரும் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா குளோபலி ரீச் ஆகிருக்கும். இது வந்து இப்போ இந்தியாவில் மட்டும்தான் மோஸ்ட்லி ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது குளோபலி வந்து இது பண்ணி யூஸ் பண்ணுவாங்களா விளாடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ ஈவன் வந்து டிடிஎம் வந்தாலும் டிடிஎம் வந்து இதே மாதிரி கான்செப்டோட இருந்துச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் தான் வந்து எனக்கு இவங்க பண்ணால் தப்போ அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு நார்மல் கான்செப்ட் குளோபல் கான்செப்டோட வந்து கேமை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே பார்க்கலாம், எல்லாரும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ மற்ற பேட்டரி ராயல் கேம்ஸோட டெஃபினட்டாக வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக அது ஆகும் அப்படின்னு தோணுது. 2 இயர்ஸ் ஆனால் மேபி சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை கைஸ்.